ஓகே, இது வந்து இப்போ எங்கேருந்து இந்த கணக்குகள்லாம் வந்து எடுத்திருக்குன்னா, 8th நியூ புக், ஓகேவா? 8th நியூ புக்கு தேர்ட் டேர்மில் இருந்து இந்த இதெல்லாம் வந்து எடுத்திருக்கு. இது வந்து வாழ்வியல் கணிதத்துலேருந்து வரக்கூடிய கணக்குகள், ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு வந்து பார்ப்போம். எடுத்துக்காட்டு 2.5. 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வார் எனில், அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையானது முடிய எத்தனை நாட்கள் வந்து ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள், ஓகேவா? 15 ஆண்கள் வந்து ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் வந்து எடுக்கிறாங்க. கூட 15 ஆண்கள் வந்து சேர்ந்தால் எத்தனை ஆண்கள் ஆவாங்க? 30 ஆண்கள். 30 ஆண்கள் சேர்ந்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலை முடியும்? இதுதான் வந்து கேள்வி, ஓகேவா? இப்போ வந்து என்னது, ஆட்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஆட்கள் வந்து இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிக்ரீஸ் ஆகும். ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எதிர்மாறல் அல்லது எதிர் விகிதம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? இப்போ எதிர்மாறல் அல்லது எதிர் விகிதம் அப்படின்னா வந்து எப்படி என்ன பண்ணுவோம், மேலே உள்ள ரெண்டையும் டைரெக்டாக பிரிக்கிட்டு கீழே உள்ள வேல்யூவால் வந்து டிவைட் பண்ணிடுவோம். அதுதான் வந்து நமக்கு எக்ஸ். அப்படின்னா வந்து இப்போ 15 40 வந்து பெருக்கலாமா, கீழே டிவைடட் பை 30. அப்போனா ஓர் 15 15, ஈர் 15 20, ஓர் 2 2, 20 2 40. ஆன்சர் வந்து எவ்வளவுன்னா 20, ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, கூட 15 ஆண்கள் வந்து சேர்ந்தால் அந்த வேலையை வந்து முடிக்க வந்து 20 நாட்களில் வந்து முடிச்சிடலாம். 40 நாட்கள் எடுக்கிறதுல வந்து 15 ஆண்கள்னால் 20 நாட்களில் வந்து முடிச்சிடலாம், ஓகேவா? இது வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிள், இந்த மெத்தடை கூட போடாமல் கூட செய்யலாம், ஓகேவா? 15 ஆண்கள் 40 நாட்களில் முடிப்பாங்க. அப்போ கூட ஒரு 15 ஆண்கள், அப்போ 30 ஆண்கள்னு வராங்க. 30 ஆண்கள்னு வரும்போது இதில் பாதி நாட்களில் முடிச்சிடலாம்ல, 20 நாட்களில் முடிச்சிடலாம், ஓகேவா? பார்த்த உடனே கூட இப்படியே வந்து ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, மெத்தடு வேணும்னா வந்து நீங்கள் அந்த மெத்தடில் வந்து செஞ்சுக்கோங்க, இல்லைனா பார்த்த உடனே வந்து இப்படி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஈஸியாக. அடுத்த ரெண்டாவது கணக்கு, 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் வந்து கட்டி முடிப்பார். அதுபோன்று 7 பெண்கள் 5 ஆண்கள் கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் வந்து ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க, ஓகேவா? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மெத்தட் வந்து எப்படின்னா, பெண்கள் ஆண்கள் நாட்கள் இந்த மேலே உள்ள கொடுத்துருக்காங்களா, இந்த மூணையும் வந்து பெருக்கிடணும், ஓகேவா? கீழே வந்து என்ன பண்ணணும்னா, பெண்கள் இருக்காங்களே இந்த பெண்களையும் இந்த ஆண்களையும் பெருக்கணும். அப்போ 6 பெண்கள் 5 ஆண்கள் ப்ளஸ் 8 ஆண்களையும் 7 பெண்களையும் பெருக்கணும். 8 ஆண்கள் இன்ட்டு 7 பெண்கள், ஓகேவா? இவ்வளோதான், இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு மேலே வந்து அப்படியே தான் இருக்கும், 8 6 86 அப்படியே தான் இருக்கும். கீழே பெருக்கினா 30 30, இது 8 56 அப்படின்னா 86, அப்படின்னா 86 86 கேன்சல் பண்ணிடலாம். 6 8 48, அப்போ வந்து என்னது ஆன்சர், இதுதான் வந்து ஆன்சர். 7 ஆண்கள், சரி, 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் அந்த வீட்டினை கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டால் 48 நாட்கள் வந்து ஆகும், ஓகேவா? இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. 6 பெண்கள் 8 ஆண்கள் 86 நாட்கள், இந்த மூணையும் வந்து மேலே வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. கீழே வந்து பெண்களையும் ஆண்களையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆண்களையும் பெண்களையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா வந்து அவ்வளோதான், ஓகேவா? அந்த ஃபார்மெட் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ஓகேவா? இதற்கு வந்து XYZ டிவைடட் பை சம்திங் அப்படின்ட்டுலாம் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பிடும். இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்து கணக்கு முடிஞ்சிடும். அடுத்து தேர்டு கணக்கு, எடுத்துக்காட்டு 2.7. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் தனியே அவ்வேலையை 48 நாட்களில் முடிப்பர் எனில், பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர், ஓகேவா? இந்த மாதிரி கணக்கு கேட்கும்போது ஒன்றுமே கிடையாது, ஓகேவா? கொடுத்துருக்க ரெண்டு வேலையும் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணிடுங்க, ஓகேவா? 16 நாட்கள் வந்து ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாரு, ஏ மட்டும் வேலையை முடிக்கும்போது 48 நாட்களில் முடிக்கிறார், ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பி வந்து கேட்டிருக்காங்க. பி கேட்குறாங்கன்னா இந்த 48 நாட்களில் வந்து இந்த 16 நாளை வந்து கழித்தா வந்து நமக்கு பியோட வேல்யூ வந்து கிடச்சிருமா, ஓகேவா? அதை வந்து கீழே போடணும், ஓகேவா? ஏ வந்து 48 நாளில் முடிக்கிறார், ஏயும் பியும் சேர்ந்து தானே 16 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போனா ஏலேருந்து இந்த பி வேல்யூ வந்து கழிப்போம், 48 - 16, ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் இதோட ஆன்சர். 48 - 16 வந்து எவ்வளவு, 32. 16 × 48 ஓர் 16 16 2 16 48
ஓரெண்டு ரெண்டு 24 ஓகேவா. அப்போ பி மட்டும் அந்த வேலையை வந்து தனியாக வந்து எத்தனை நாட்களில் முடிப்பார், 24 நாட்களில் வந்து முடிப்பார் ஓகேவா. இதெல்லாம் உங்களுக்கு ஃபார்முலாலாம் எதுவுமே வந்து உங்களுக்கு சொல்ல ஓகேவா. என்னது கொடுத்துருக்க ரெண்டு வேலையும் ஏபியும், ஏ மட்டும் தனியாக வேலை செய்யக்கூடிய வேலையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஏ வந்து 48 நாட்களில் முடிக்கிறார், ஏபி சேர்ந்து 16 நாட்களில் முடிக்கிறாங்க, ரெண்டையும் வந்து மைனஸ் வந்து பண்ணுறோம் ஓகேவா. அவ்வளோதான் பண்ணிப்பட்ட ஆன்சர். அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 2.8 ஓகேவா. எடுத்துக்காட்டு 2.8 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ மாணவர் பிஏ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார், அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளவு ஆகும் நேரத்தை வந்து காண்க ஓகே. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ இருக்கார்ல, ஏ வந்து பியை விட 3 மடங்கு வந்து நல்லா வந்து வேலை செய்வார், பி வந்து ஏதோ ஒரு வேலையை முடிக்க எடுத்துக்கிட்ட நேரத்தை விட 24 நாட்கள் வந்து ஏ வந்து கம்மியாக முடிச்சு காட்டுவார்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் எத்தனை நாட்களில் வந்து செய்வார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்குகள்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓகேவா, கொடுத்துருக்குதில் இருக்குல்ல அதில் மடங்கு மைனஸ் 1 டிவைடட் பை நாட்கள் இருந்துச்சுன்னா நாட்கள் ஓகேவா, டிவைடட் பை நாட்கள். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும் ஓகேவா. மடங்கு வந்து எத்தனை, 3 மடங்கு. இப்போ நான் 3 - 1 வந்து 2 இருக்கும், 2/4 வந்து 24 நாட்கள், 1 × 2 = 12 ஓகேவா. இந்த 1/12 இருக்குல்ல, இந்த 12 வந்து எதோட ஆன்சர் அப்படின்னா வந்து ஏ ஓகேவா. ஏயோட ஆன்சர் தான் வந்து 12 ஓகே. இது வந்து எப்படி ஏ அப்படிங்கிறோம்னா வந்து இப்போ இது ஏன்னு நினச்சிக்கோங்க, இதை ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ பி வந்து எத்தனையாக இருக்கும், 24 நாட்கள் வந்து பியை விட கம்மியாக வந்து முடிப்பார் யார், ஏ. அப்போ 24 வந்து ஆட் பண்ணிடணுமா, 12 + 24 வந்து ஆட் பண்ணால் பி வந்து கிடச்சிருமா, 36. அப்போ என்னது இப்போ வந்து நம்ம ஏயும் பியும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ வந்து 12 பி வந்து 36 ஓகேவா. இன்னொரு டைம் வந்து சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நமக்கு வந்து மடங்கு மைனஸ் 3 மடங்குன்னு இருக்குன்னா மடங்கு மைனஸ் 1 அப்போ வந்து 2/எத்தனை நாட்கள் கொடுத்துருக்காங்களோ அது போடணும். அப்படின்னா அடி கொடுத்தா வந்து 1/12, இந்த 12 வந்து ஏ ஓகேவா. 12 ஏனா பியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே வந்து ஒரு குழு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் வந்து குறைவாக எடுத்து முடிக்க முடியறது. அந்த அவராளுங்கிறது யார், ஏ. அப்போ இந்த 12 வந்து பியை விட 24 நாட்கள் கம்மியாக எடுத்து தான் 12 நாட்கள் முடிச்சிருக்காரு. அப்படின்னா 12 + 24 போட்டால் 36 தான் வந்து பி ஓகேவா. இப்போ நம்ம ஏயும் பியும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏயும் பியும் கண்டுபிடிச்சிட்டா வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து கணக்கில் வந்து எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா. அது எப்படி, ஏயும் பியும் கண்டுபிடிச்சிட்டா ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணிடணும், கீழே வந்து ஏயும் பியும் வந்து கூட்டிடணும், அவ்வளோதான் வந்து ஆன்சர். அப்போ 12 × 36 டிவைடட் பை 12 + 36 எவ்வளவு, 12 + 36 எவ்வளவு, 48. 1/12 = 4, 48 1 × 4 = 36 ஆன்சர் வந்து 9. 9 நாட்களில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து முடிப்பார். இதில் வந்து உங்களுக்கு சம்டைம் வந்து ஏ வந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்கலாம், பி வந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்கலாம், அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்ட்டு இந்த மாதிரி கூட கேட்கலாம். எப்படி கேட்டாலும் வந்து இதுதான் ஆன்சர், ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். அடுத்த கணக்கு பாருங்கள், எடுத்துக்காட்டு 2.9 இல்லை என்ன கொடுத்துருக்காங்க, பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 - 30 நாட்களில் முடிப்பார், அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினார்கள், சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ வந்து வேலையை விட்டு சென்று விடுகிறார், மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வந்து வேலையை விட்டுட்டு போகிறார் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பியும் கியூ வந்து ஒரு வேலையை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து முடிக்கிறாங்க, கொஞ்சம் நாட்கள் கழித்து கியூ வந்து போயிருந்தார், மிச்சம் உள்ள வேலையும் வந்து பி தான் வந்து செஞ்சு முடிக்கிறார் 5 நாட்களில். அப்போ கியூ வந்து எத்தனை நாட்கள் கழித்து வந்து போயிருக்கார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கணக்கு பார்க்க கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நான் சொல்கிறத பாருங்கள் ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகேவா. 20-30 நாட்களில் வந்து முடிக்கிறாங்க பியும் கியூவும் வந்து அந்த வேலையை. ஓகே, இந்த மாதிரி கணக்கெலாம் வரும்போது ஃபஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா 20-30 வந்து எல்சிஎம் எடுக்கணும்.
ஓகேவா. 20-க்கும் 30-க்கும் வந்து எல்சிஎம் எடுத்தால் எவ்வளவு? 60 வரும். ஓகேவா. இப்போது இவர் வந்து பி, இது வந்து கியூ. ஓகே, நமக்கு தேவையான மொத்த ஒர்க் வந்து எவ்வளவு? 60. ஓகேவா. இந்த 60 ஒர்க்கை வந்து பி வந்து 20 நாட்களில் முடிக்கிறார். அப்போ வந்து பி வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை வேலை வந்து செய்கிறாரு? 60/20 போட்டால் ஒரு நாளைக்கு கிடச்சிருமா? அப்போ 3, பி வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க் வந்து பண்ணுறாரு. 3 ஒர்க் பண்ணுறாரு, 60 நாட்கள். இந்த 60 ஒர்க்கை வந்து 20 நாட்களில் வந்து முடிச்சிருந்தாரு. இந்த 60 ஒர்க்குங்கிறது கேக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே, நமக்கு மொத்தம் செய்ய வேண்டியது வந்து 60 கேக்கு. அந்த 60 கேக்கை வந்து பி வந்து 20 நாளில் செய்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 கேக்குன்னு செய்கிறாரு. 20 நாளில் வந்து 60 கேக்கு செஞ்சிருந்தாரு. அப்போ கியூ வந்து 30 இருக்குது. ஓகேவா, 30 நாளில் முடிக்கிறாரு. அப்படின்னா 60/30. ஓகே, பெர் டேக்கு வந்து 2. கியூ வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 கேக்கு வந்து செய்கிறாரு. 30 நாட்களில் வந்து 60 கேக்கு அப்படின்ட்டு முடிக்கிறாரு. ஓகேவா. அப்போ பியும் கியூவும் வந்து சேர்ந்து செஞ்சால் என்ன வரும்? 5 கேக்குன்னு வருமா? ஓகேவா, ரெண்டு பேரும் வந்து ஒரு நாளைக்கு 5 கேக்குன்னு செய்வாங்க. 12 நாட்களில் வந்து இந்த 60 கேக்குன்ட்டு முடிச்சுருவாங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்குது என்னதுன்னா வந்து கியூ வந்து எப்போவோ போயிட்டார், அது எப்போன்னு தெரில. மீதி உள்ள ஒர்க்கை வந்து பி வந்து 5 நாட்களில் வந்து செய்கிறாரு. ஓகேண்ணா. அப்போனா பி வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கேக் செய்வார்? 3 கேக் செய்வார். அப்போ 5 நாட்களில் வந்து 5 நாட்கள் இது பி வந்து ஒர்க் பண்ணுறாருன்னா 15 கேக் வந்து பி வந்து செய்வாரா? நம்மகிட்ட வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கேக் வந்து எவ்வளவு? 60. 60 வந்து பி வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15 கேக் வந்து முடிக்கிறாரு. அப்போ வந்து மீதி உள்ள கேக் எவ்வளவு? 60-15 = 45 கேக். இந்த 45 கேக்கை தான் வந்து பி ப்ளஸ் கியூ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து முடிச்சிருக்காங்க. 45 கேக்கை வந்து முடிக்க எத்தனை நாட்கள் வந்து டைம் ஆகும்? ஓகே, 45 கேக்கை முடிக்க எத்தனை நாட்கள் டைம் ஆகும்? இவர் பி வந்து ஒரு நாளைக்கு 3 கேக் செய்கிறாரு. கியூ வந்து ஒரு நாளைக்கு 2 கேக் செய்கிறாரு. 5 கேக் ஆச்சா? ஒரு நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 5 கேக் செய்வாங்க. அப்போ பியும் கியூவும் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாளைக்கு 5 கேக்னா ஓகே, 95 = 45. 9 நாட்களில் வந்து என்னது ஒர்க்கை வந்து முடிச்சுருவாங்க. அப்போ வந்து 45 கேக்கை வந்து 9 நாட்களில் செஞ்சுருக்காங்க. அப்போ கேள்வி என்னது? தொடக்கத்திலேருந்து எத்தனை நாட்கள் கியூ வந்து வேலையை விட்டு சென்றார்? 9 நாளுக்கு பிறகு வந்து கியூ வந்து வேலையை விட்டுட்டு போயிட்டார். அந்த 9 நாட்களில் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து 45 கேக்குகள் வந்து செஞ்சுருக்காங்க. மீதி உள்ள 5 நாட்கள் வந்து யார்? பி வந்து ஒரு நாளைக்கு 3 கேக்கு அப்படின்ற விதத்தில் வந்து 15 கேக்கை முடித்து மொத்தம் அந்த 60 கேக்கு டார்கெட்டை வந்து முடிச்சிட்டார். ஓகேவா. இந்த கணக்கை வந்து இன்னொரு டைம் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இன்னொரு டைம் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி கணக்கு கொடுக்க போது இவர் 20 நாளில் முடிக்கிறார், இவர் 30 நாளில் முடிக்கிறார். ஒர்க்கு வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா, இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் 60. ஓகேவா, இந்த 60ங்கிறது ஒரு கேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, 60 கேக் செய்யணும். பி வந்து ஒரு நாளைக்கு மொத்தம் 20 நாளில் இந்த 60 கேக்கை செஞ்சிருந்தார். அப்போ ஒரு நாளைக்கு 3 கேக்குன்னு செய்கிறாரு. ஓகேவா, கியூ வந்து ஒரு நாளைக்கு 2 கேக்குன்னு செய்கிறாரு. ஓகே, இவ்வளோதான். அப்போ 60 கேக்குன்னு கிடச்சிருமா? இது இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கணக்கை எப்படி கேட்டாலுமே வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் ஆகும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாளைக்கு வந்து 5 கேக் செய்வாங்க. ஓகேவா, இந்த பி வந்து கடைசியில் 5 நாட்களில் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறாரா? அப்போது ஒரு நாளைக்கு 3 கேக்குன்னு செய்வார், 15 கேக். நமக்கு மொத்தம் 60 கேக்கில் 15 கேக் போச்சுன்னா 45 கேக். இந்த 45 கேக்கை தான் வந்து பியும் கியூ வந்து சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அப்போ எத்தனை நாட்கள் செஞ்சுருப்பாங்க? ஒரு நாளைக்கு 5 கேக்னா 9 நாள். அப்போ மொதல் 9 நாட்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான். ஓகேவா, இதற்கு வந்து நீங்கள் வேறு மாதிரி ஃபார்மேட்லலாம் போட்டால் உங்களுக்கு மறக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கேக் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கணக்கு, ஓகே, ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்கள் மற்றும் 9 நாட்களில் செய்வர். முதல் நாள் ஏயை கொண்டு வேலையை தொடங்கி அடுத்தடுத்த நாட்களில் இருவரும் வேலையை செய்கின்றனர் எனில் வேலையானது எத்தனை நாட்களில் முடியும்? ஓகே, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து பி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு ஒர்க் வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தமானது இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடியும்? ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இவர் 12 நாட்களில் செய்கிறார், இவர் 9 நாட்களில் செய்கிறார். எப்பவும் போல தான், 12-9 வந்து எல்சிஎம் எடுக்கணும். 12-9 வந்து எல்சிஎம் எடுத்தால் எத்தனை? 36.
அந்த எல்சிஎம் எடுக்க தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு மூணு லிங்க் கொடுக்குறேன், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து என்னென்ட்டு டீட்டெயிலாக இருக்கும், அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஏ வந்து அந்த வேலையை வந்து தொடங்குறாரு அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ 36 கேக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, 36 கேக் செய்யணும். ஏ வந்து இப்போ மொத்தத்தில் 12 நாட்களில் 36 கேக்கு செஞ்சுருந்தாரு. அப்போனா வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கேக் செய்வார்? 3 கேக் செய்வார். இவர் பி வந்து 9 நாட்களில் 36 கேக் முடிக்கிறார். அப்போனா பி வந்து 4. ஓகேவா, ஏ வந்து 3, பி வந்து 4. ஓகேவா, இப்போ வந்து என்னது இந்த கணக்கில் வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக வந்து யோசித்து தான் வந்து செய்ய முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு நாள் வந்து ஏ வந்து செய்கிறாரு 3 கேக்கு, செகண்ட் நாள் பி 4 கேக் செய்கிறாரு. ஓகேவா, இதே மாதிரி தானே போவோம். 3, 4, 3, 4, 3, 4 அப்படின்ட்டு அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்கள், 7, 14, 21, 28, 35 கேக்குகள் வந்து முடிஞ்சு. மீதி வந்து ஒரு கேக் இருக்குல்ல, 35 கேக்குகள். இது மொதல் நாள், இது ரெண்டாவது நாள். ஓகே, மொதல் நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள், நான்காவது நாள், ஐந்தாவது நாள், ஆறாவது நாள், ஏழாவது நாள், எட்டாவது நாள், ஒன்பதாவது நாள், பத்தாவது நாள். ஓகேவா, 10 நாட்களில் வந்து அவங்க 35 கேக்குகள் வந்து செஞ்சிருந்தாங்க. ஓகேவா, 10 நாட்களில் வந்து அவங்க 35 கேக்குகள் வந்து செஞ்சிருந்தாங்க. அப்போ வந்து மீதி வந்து ஒரு கேக் இருக்குல்ல, அந்த ஒரு கேக்கை வந்து யார் செய்வா? ஏ தான் வந்து செய்வார். ஏன்னா பியோட தான் வந்து நமக்கு 10வது நாள் முடிச்சு. அப்படின்னா மீதி உள்ள ஒரு கேக்கை வந்து ஏ தான் செய்வார். ஏ வந்து ஒரு நாளில் வந்து 3 கேக் செய்வார். ஆனால் அவருக்கு செய்ய வேண்டிய கேக் வந்து ஒரு கேக் போகுதும். அப்படின்னா 10 நாட்கள் 1/3. ஓகேவா, இதுதான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். ரொம்ப ஈஸியான கணக்கு தாங்க. 12-க்கும் 9-க்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 36. அப்போ ஏ வந்து ஒரு 12 நாட்களில் வந்து 36 ஒர்க்கை முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு வந்து 3, பி வந்து 4, அவ்வளோதான். ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து மொதல் நாள் 3, ரெண்டாவது நாள் 4, 3, 4, 3, 4, 3, 4, 3, 4 இப்படியே தானே செய்வாங்க. அப்போ வந்து எத்தனை 10 நாட்களில் வந்து 35 கேக் ஆகிட்டு மிச்சம் ஒரு நாட்களில் வந்து ஏ வந்து செய்யணும். அவர் ஒரு நாளில் 3 கேக் செய்வார், ஆனால் 1 கேக் செஞ்சால் போதும். அதனால் வந்து 10, 1/3 நாட்கள் தான் வந்து ஆன்சர். அடுத்த லாஸ்ட் கணக்கு, இது வந்து ஒரு ஷேரிங் கணக்கு. ஓகேவா, XYZ ஆகியோர் ஒரு வேலையை வந்து 4, 6, 10 நாட்களில் முடிப்பரேனில் XYZ ஆகிய மூவருக்கும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்கான அவர்களுக்கு 3,100 ரூபாய் வந்து வழங்கப்படும் எனில் தனித்தனியாக வந்து பங்குகள் கேட்டிருக்காங்க. ஓகே, XYZ வந்து 4, 6, 10 நாட்களில் வந்து முடிக்கிறாங்க. அவங்க மொத்தமாக வந்து அவங்க ஒர்க்கை வந்து கணக்கில் கன்சிடர் பண்ணி 3,100 ரூபா கொடுக்குறாங்க. தனித்தனியாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ காசு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த இதுக்கு வந்து இந்த 3க்கு வந்து எல்சிஎம் எடுங்க. 4, 6, 10 இந்த 3க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். 4, 6, 10 எல்சிஎம் வந்து எவ்வளோன்னா 60. ஓகேவா, இப்போ 60 இருக்குது. இப்போ 60 கேக் செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 4 கேக் செஞ்சால் 60 கேக் செய்ய எத்தனை நாள் ஆகும்? 15 நாட்கள். ஒரு நாளைக்கு 6 கேக் செஞ்சால் 60 கேக் செய்ய 10 நாட்கள். ஒரு நாளைக்கு 10 கேக் செஞ்சால் 60 கேக் செய்ய 6 நாட்கள். ஓகேவா, இவங்களோட ஷேர்ஸ் வந்து இது தான். ஓகேவா, எக்ஸோட ஷேர் வந்து 15, இது ஒய்யோட ஷேர் 10, ஜெட்டோட ஷேர் வந்து 6. ஓகே, அப்போ இந்த 3 வந்து கூட்டிடுங்க. 3 கூட்டினா அத்தனை? 25, 31. இந்த 31 ஷேருக்கு வந்து 3,100 ரூபா வந்து கொடுக்குறாங்க. அப்போது ஒரு ஷேருக்கு வந்து எவ்வளவு? 31 வந்து இங்கே கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்து அடி கொடுத்தா ஒரு ஷேர் வந்து 100 ரூபா. ஒரு ஷேர் 100 ரூபா. இங்கே வந்து 15 ஷேர் வந்து எக்ஸோட ஷேர். அப்போனா எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 1,500. ஒய்யோட ஷேர் வந்து 10. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 1,000. ஜெட்டோட ஷேர் வந்து 6. அப்போ ஜெட்டோட வேல்யூ வந்து 600. ஓகே, XYZ வந்து இது தான். தனித்தனியே வந்து XYZ வந்து 1,500, 1,000, 600 இதுதான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். ஓகேவா, ஈஸி தான். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துகிட்டு அதோடய ஷேர் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஷேரை வந்து அந்த அமௌண்ட்டால் டிவைட் பண்ணிட்டோன்னா முடிச்சு. இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தடில் கூட செய்யலாம். ஓகேவா, ஓகே பாருங்கள், ஒரு மாணவனால் 15 நிமிடங்களில் 21 பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும். இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு 84 பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகேவா, 15 நிமிஷத்தில் 21 பக்கம் வந்து தட்டச்சு பண்ணுறாங்க. அப்போ 84 பக்கம் வந்து தட்டச்சு பண்ண எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ வந்து 4 வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 21 4 மல்டிப்ளை பண்ணால் 84 வரும். அப்போ
இதையும் வந்து நான்கால் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் ஆன்சர். ஆன்சர் வந்து எவ்வளவு, 15 × 4 = 60. ஓகேவா, 84 பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ட்டு கேட்டால் 60 நிமிடம், அதாவது 1 மணி நேரம். அடுத்து செகண்ட் கணக்கு, ஒரு இரும்பு குழாயின் எடையானது அதன் நீளத்திற்கு நேர் விகிதத்தில் உள்ளது. 8 அடி நீளமுள்ள ஒரு இரும்பு குழாயின் எடை 3.2 கிலோகிராம் எனில் விகித சம மாறிலி கேயை காண்க. மேலும் 36 அடி நீளமுள்ள இரும்பு குழாயின் எடையை வந்து காண்க. ஓகே, 8 அடி நீளமுள்ளதுக்கு எவ்வளவு, 3.2. இது என்ன கொடுத்துட்டாங்க, நேர் விகிதம் கொடுத்துட்டாங்க. எதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் 32 வரும், 4 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 32 வரும். ஒரு பாயிண்ட் இருக்குது, அப்போ 0.4 வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 0.4 தான் வந்து இந்த கே. ஓகேவா, இப்போ அதே நேரத்தில் என்ன கேட்டிருக்காங்க, 36 அடி நீளமுள்ள இரும்பு குழாயின் எடை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ 36 வந்து 0.4 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் எதுவோ அதுதான் வந்து இதோட எடை. ஓகேவா, அப்போ 36 × 4 போடுங்க, 6 × 4 = 24, 2 ஒரு நாள் முன்னாங்க 12, 12 × 4 = 14. இப்போ நம்ம 0.0 தானே, 1 புள்ளி வைக்கணும், 1 புள்ளி வைத்தா 14.4 கிலோகிராம். ஓகேவா, 36 அடி நீளமுள்ள ஒரு இரும்பு குழாயின் எடை வந்து 14.4 கிலோகிராம், விகித சம மாறிலி வந்து 0.4. ஒரு மகிழுந்து 51 லிட்டர் பெட்ரோலில் 765 கிலோமீட்டர் செல்கிறது எனில் 30 லிட்டர் பெட்ரோலில் அது எவ்வளோ தூரம் செல்லும். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸான சம். ஓகேவா, 51 லிட்டர்னால் வந்து 765 கிலோமீட்டர், அப்படின்னா 1 லிட்டர்னால் வந்து எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்கணும். 1 லிட்டர்னால் வந்து 51 வச்சு டிவைட் பண்ண கிடச்சிருமா, 151, 51, மிச்சம் வந்து 25 இருக்கும். அப்போனா 255 வந்து 51 அடித்தா 15, 1 லிட்டருக்கு வந்து 15 கிலோமீட்டர் வந்து செல்லுது. அப்போனா 30 இதுக்கு வந்து எவ்வளோ வந்து செல்லும், 15 இதுனா, அப்போ 3 × 15 = 45, 450 கிலோமீட்டர். ஓகேவா, சிம்பிள். 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம், 15. அப்போ 30 லிட்டருக்கு வந்து 15னா 450 கிலோமீட்டர் வந்து செல்லும், அவ்வளோதான். இப்போ அடுத்தது 4வது கணக்கு பாருங்கள். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய எதிர்விகிதத்தில் மாறுகின்றன. மேலும் ஒய் இசிகல் 8 எனில் எக்ஸ் இசிகல் 24, அப்படின்னா ஒய் இசிகல் 12னா வந்து எக்ஸோட மதிப்பு என்ன. ஓகே, ஒய் இசிகல் 8னா வந்து எக்ஸோட மதிப்பு வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 24 கொடுத்துருக்காங்க. அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 3 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ ஒய் இசிகல் 12னா இது எக்ஸை வந்து எதால் மல்டிப்ளை பண்ணுவாங்க, 3 தான் மல்டிப்ளை பண்ணுவாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 36 வரும். ஓகேவா, ஆன்சர் வந்து என்னது, 36. அடுத்து 35 பெண்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிப்பர், 28 பெண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்வர். ஓகே, சிம்பிள். 35 பெண்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்வர், 28 பெண்கள் எத்தனை நாட்களில் வந்து அந்த வேலையை வந்து செய்வர். ஓகே, இதில் வந்து பெண்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு, அப்போ அந்த வேலையை முடிக்கக்கூடிய நாட்கள் வந்து அதிகமாகும். ஓகேவா, அப்போ வந்து ஒரு வேலையை கூடி ஒரு வேலையை வந்து குறைஞ்சிருக்கு, மாற்றிருக்கு, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் அது பேர் என்னது, எதிர்மாறல். எதிர்மாறல்னால் ரெண்டையும் இந்த மேலே உள்ள ரெண்டு வேலையும் டைரெக்டாக பெருக்கிட்டு கீழே உள்ள வேலையோட அடி கொடுத்துடலாம். ஓகேவா, 35 × 16 / 28, நன்னாங்க 16, 7 × 4 = 28, 1 × 7 5 × 35 5 × 20. ஆன்சர் வந்து எவ்வளவு, 20 நாட்களில் செய்து முடிப்பார். அடுத்தது 6வது கணக்கு, ஒரு விவசாயியிடம் 14 மாடுகளுக்கு 39 நாட்களுக்கு போதுமான உணவு உள்ளது. அவருடைய கால்நடையில் மேலும் 7 மாடுகள் சேர்ந்தால் உணவானது எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, 14 மாடுகளுக்கு 39 நாட்களுக்கு உணவு இருக்குது, அப்போது 7 மாடு வந்து ஆட் ஆகுது, அப்போது 21 மாடாயிருமா, 21 மாடுங்கும்போது எத்தனை நாட்களுக்கு உணவு இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகே, மாடுகள் வந்து அதிகமாகும் போது எண்ணிக்கை வந்து குறையதான் செய்யும். அப்போ இதுவும் வந்து என்ன கான்செப்ட், எதிர் விகிதம் கான்செப்ட். ஓகேவா, ஒரு வேல்யூ கூடி ஒரு வேல்யூ வந்து குறைஞ்சிச்சுன்னா எதிர் விகிதம், ரெண்டு வேல்யூ வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது நேர் விகிதம். ஓகே, இப்போ இது எதிர் விகிதம். எதிர் விகிதம்னா என்ன பண்ணும், மேலே உள்ள ரெண்டையும் டைரெக்டாக பெருக்கிட்டு கீழே உள்ள வேல்யூவால் வந்து டிவைட் பண்ணிடணும். ஓகேவா, 1 × 7 = 7, 7 × 14 3 × 7 = 21, 3 × 3 = 3, 3 × 3 = 3, 3 × 3 = 3, 3 × 3 = 6. எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்னா 26 நாட்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும், அந்த 7 மாடு வந்து ஆட் ஆகுதுனால. ஃபஸ்ட்டு 14 மாடு இருக்கும்போது 39 நாட்கள் இருந்துச்சு, இப்போ 7 மாடு ஆட் ஆனோடனே 21 நாட்கள் அதிகமாகிடுது, 21 மாடுகள் ஆயிடுது, அதனால 26 நாட்களுக்கு வந்து அந்த உணவு
அடுத்தது வந்து எடுத்துக்காட்டு 2.1 நேர் மாறல் கான்செப்ட். ஓகேவா, ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 600,000 தொகையை வந்து வழங்குகிறது எனில், அந்நிறுவனம் 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு வந்து எவ்வளவு வந்து தொகையை வந்து வழங்கும். ஓகே, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா உண்டு, அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதை வந்து நல்லா வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா, என்ன ஃபார்முலானா ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு நேரம் டிவைடட் பை வேலை. ஓகேவா, இது வந்து ஒரு குரூப், ரெண்டு குரூப் பற்றி தான் வந்து எப்போவுமே இந்த கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு நேரம் அதே ஃபார்முலா தான், ஆனால் இது குரூப் டூ. அதனால் இது எதை இங்கே வந்து ஒன்றுன்னு போட்டோமா, இங்கே வந்து ரெண்டுன்னு வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து இதோட கான்செப்டு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கக்கூடியது. ஓகே, இப்போ இதில் வேலைன்ட்டு இருக்குல்ல, வேலையை வந்து நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மூன்றையும் தவிர வேறு எது கொடுத்தாலும் அது வந்து நீங்கள் வேலையாக வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 20 நாட்கள். ஓகேவா, 20 நாட்களுக்கு 20 போட்டாச்சு, 15 வேலையாட்கள். ஓகேவா, 15 வேலையாட்கள். ஓகே, இப்போ வந்து 600,000 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 600,000் எங்குது என்னது? ஓகேவா, இப்போ நாட்கள் கொடுத்துட்டாங்க, ஆட்களும் கொடுத்துட்டாங்க, அப்போ 600,000ங்கிறது என்னது? வேலை. ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே வந்து என்னது, செகண்ட் குரூப்புக்கு வந்து 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு வந்து எவ்வளவு வந்து தொகையாகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இவ்வளோதான். ஓகேவா, இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அடி கொடுத்தா வந்து நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். அது எப்படின்ட்டு இப்போ பார்ப்போம். ஓகேவா, 20 × 15 × 6 = 5 × 12 / x. அப்போ இந்த எக்ஸை வந்து இங்கே கொண்டு போயிடுவோம். ஓகே, எக்ஸ் இங்கே வந்துட்டுனா இந்த வேலையை வந்து இங்கே கொண்டு வந்துடும். 5 × 12 / இந்த 6 இங்கே போகுமா, 6 இங்கே என்னது, 20 × 15. ஓகே, இது அடி கொடுத்தா வந்து நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இதை எப்படி எடுக்கலாம், 1 × 4 = 3 × 12, 5 × 4 = 20, 5 × 5 = 5 கேன்சலு, 3 × 3 = 3, 5 × 3 = 15, 6/5, எக்ஸ் ஈக்குவல்ட் என்னது, 6/5 இப்போ இதை அடி கொடுத்தா என்ன வரும், 5 × 5 மிச்சம் 1 இருக்குது, 1 கூட 0 சேர்த்தா 2, 1.2 ஆன்சர். 1.2 என்னது, லேக்ஸ். ஓகேவா, இது வந்து நமக்கு என்னது, தொகையை தான் கண்டுபிடிக்கிறோம். தொகையை வந்து இங்கே 600,000 கொடுத்துருக்காங்களா, அப்போனா இதுவும் வந்து லட்சத்தில் தான் வரும். அப்போ 1.2 lakhs வந்து இந்த 5 ஆட்களுக்கு 12 நாட்களுக்கு ஆகக்கூடிய செலவு. ஓகேவா, 1.2 lakhs. அடுத்தது, 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர் எனில், 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் எத்தனை நாட்களில் செய்வார்கள்? ஓகே, இது வந்து அதே கான்செப்ட் தான். என்ன, நம்ம ஆட்கள் நாட்கள் நேரம் டிவைடட் பை வேலை. ஓகேவா, அதே கான்செப்டில் போட்டால் ஆன்சர் வந்துட போகுது. இப்போ 180 மீட்டர் நீளமுள்ள பாயினே இருக்குல்ல, இதுதான் வந்து என்னது, ஒர்க்கு, அவங்களோட வேலை. எத்தனை ஆட்கள் செய்கிறாங்க, 15 பெண்கள் 12 நாட்கள் வந்து செய்கிறாங்க 180 மீட்டர், இதுதான் வந்து ஒர்க்கு. அதே இது 512 மீட்டர் நீளமுள்ள பாயினை. அப்போ இது வந்து குரூப் டூவோட ஒர்க்கு. எத்தனை பெண்கள் செய்கிறாங்க, 32 பெண்கள், எத்தனை நாட்கள் ஆகும்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. அப்போ இது இங்கே போகும், இது வந்து இங்கே வரும். ஓகேவா, அப்படிப்பட்ட என்ன வரும், 15 × 12 × 512 180 × 32. இப்போ அடி கொடுத்தா வந்து ஆன்சர் வந்துடும். 1/6, 2/6, 12/18, 1/2, 15, 1/15, 15, 1/15, 15 கேன்சல் ஆகிட்டு. ஓகே, 1/32, 32 இங்கே 1/32, 32 வரும். ஓகே, இதை வந்து 8 அடிப்போம். ஓகே, 4 × 8 = 32, 5 × 8 = 40, 6 × 8 = 48, மிச்சம் 3, 32 × 32 வந்து 4 × 8 = 32, 1 × 4 = 4, மிச்சம் 2, 6 × 4 = 14. ஓகேவா, 16 நாட்கள் ஆகும். ஆன்சர் வந்து என்னென்னா, 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் வந்து
எத்தனை நாட்களில் செய்வார்கள் அப்படின்னு கேட்டால் 16 நாட்கள். ஓகேவா? நீங்கள் வந்து அந்த அடி கொடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அடி கொடுத்துட்டிங்கன்னா இன்சியே வந்துடும். அடுத்த கணக்கு, 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுகின்றனர். 160 மீட்டர் நீளமுள்ள அதுபோன்ற சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவர்? ஓகே, இப்போ இந்த கான்செப்டை பொறுத்தவரைக்கும் 81 ஆட்கள் 56 நாட்கள், 448 மீட்டர். ஓகே, இந்த 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் வந்து ஓவியத்தை வரைந்தாங்களா, அதுதான் வந்து ஒர்க்கு. அதே மாதிரி 160 மீட்டர் நீளம்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து ரெண்டாவது குரூப்போட ஒர்க்கு. இவங்க வந்து 27 நாட்கள் வந்து வரைதாங்க, எக்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எதை இங்கிட்டு கொண்டு போனால் என்ன வரும்? இங்கே வந்து 160 வந்துடுமா, இங்கே 160 வந்துடும், இந்த 27 இங்கே வந்துடும், அவ்வளோதான். அடி கொடுத்து போட்டால் அதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஒரு 27 மூணு 27 81, ஒரு 4 அடி கொடுத்தா 1 4 மிச்சம் 1, நன்னாங்க 16, 1 1 2, 1 7 2 7 14, 1 7 7 மிச்சம் 4, 42, 6 7 42, 1 16 16, 10 16 இது. ஓகேவா? அப்போ 2 இப்போ மீதி என்ன இருக்குது, 3 × 2 × 10, 32 6 60. ஓகேவா? அப்போ எத்தனை மாணவர்கள் தேவை? 60 மாணவர்கள் வந்து தேவை. 27 நாட்களில் வந்து அந்த 160 மீட்டர் நீளமுள்ள சுவருக்கு வந்து இது அடிக்க 60 ஆட்கள் தேவை, 60 மாணவர்கள். அடுத்தது, ஓகே, இதுதான் வந்து இதில் லாஸ்ட் கணக்கு. இந்த விகித மாடலில் 48 ஆண்கள் ஒரு வேலையை 4 1 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். 28 ஆண்கள் அதே வேலையை 4 1 8 மணி நேரம் செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஓகே, சிம்பிள். அந்த ஃபார்முலாவில் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆட்கள், ஓகே, ஆட்கள் வந்து 48, நேரம் வந்து 7 மணி நேரம், 24 நாட்கள், வேலை வந்து என்னது, ஒரு வேலை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் கீழே ஒன்று போடணும், போடாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 28 ஆட்கள் அதே வேலை. அப்போ இங்கேயும் வந்து அந்த ஒரு வேலை தான், இங்கே ஒரு வேலை, இங்கே ஒரு வேலை, 28 ஆண்கள் அதே வேலை 8 மணி நேரம் செய்தால் எத்தனை நாட்களையும் முடிப்பார்? எக்ஸு கண்டுபிடிக்கணும். எக்ஸு கண்டுபிடிக்கனா இந்த ரெண்டையும் வந்து இங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ வந்து அடி கொடுத்து போட்டால் ஆன்சர் ஒரே இல்லை. ஓகே, 1 7 7, 3 7 21, 4 7 28, 1 4 4, 6 4 24, 1 8 8, 6 8 48. அப்போ 6 6 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர், 6 6 மல்டிப்ளை பண்ணிட்டால் என்ன வரும், 36. அவ்வளோதான், 28 ஆண்கள் அதே வேலையை 4 1 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்? 36 நாட்களில் முடிப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 10 கணக்குகள் படுத்திருக்கு. இந்த 10 கணக்குகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே மெத்தடு தான் வந்து 10 கணக்கும் செஞ்சுருக்கோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எந்த கணக்கு நல்லா கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பை, நான் உங்கள் பாலா. பை.